जमीन कोट वंदाची इंग नाम जमीन कोटे ताने पोरों सागवा पोरों उयिर्मेल आसे उल्लवर्गल इंद पक्कम सेल्लवुं उयिर मेल आसे इल्लादवर्गल जमीन कोट्टैक्कु सेल्लवुम यार मादे निल्ले उंगलुक्कु कोंजमाद अरिवु इरुक्का जमीन कोट्टैक्कु पोय एवनु सेत्तु ओळिंजा कूडांगिरुक्कारा ता एन्न इंगे कावलुक्कु पोट्टिरुक्कांग अदु उनक्कु पौर्णमी इत पारु पत्रिकैक्कारंगळ उल्लवरल दा पोन्ने निल्ले Thank you.
யாருங்க நீங்க எப்படி நீங்க மட்டும் உள்ள போய் திரும்ப வந்துட்டீங்க ஆம்பளைங்களே பயந்துட்டு கிடக்குறோம் சொல்லுங்க யார் நீங்க கரெக்ட் போன வாரம் பத்திரிகையில படிச்சேன் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அவங்க தானே நீங்க சொல்லுங்க என்ன பாத்தீங்க என்ன ஞாபகம் வந்துச்சு என்ன பேசவே மாட்டேங்கறீங்க சொன்னா தலை ஒடிச்சு போற ரகசியமா ஆமா இது தேவ ரகசியம் எங்க இத தெச்சிட்டு போயிரறங்க அட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி கொஞ்சம் வெளிய போறியா நீ என்னங்க நான் உங்க பொண்டாட்டிங்க அட எனக்கு நல்லா தெரியும்டி வெளியில போடி நீ ஏ கலவி காதுல என்ன வச்சிருக்க உனக்கு தனியா சொல்லுமா முதல்ல வெளிய போ பெருக்குறானே அப்புறம் வச்சுக்கலாம் வெளிய போ முதல்ல நீ இங்க தான் நிக்கணுமா கொஞ்சம் தள்ளி போங்க போங்க கடவுளே அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ இதுதான் ஜமீன் கோட்டை இந்த ஏரியாவுல இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ் அத சுத்தி மேற்கே கருவாப்பட்டி கிழக்கே நாகலாபுரம் வடக்கே அம்மனூர் ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் வாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தான நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டாங்க ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கல பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க துப்பறிய நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதைபொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை அதை தேடி நம்ம மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வேஷத்துல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை நாம பத்திரிக்கையாளர் வேஷத்துல போனோம் அந்த பொண்ணும் கவனம் பூர்வ ஜென்ம செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நம்ம ஆராய்ச்சியில பைனல் முடிவுக்கு வந்து அந்த புதைபொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மறுவாக்கணி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் கோடி கோடி கோடீஸ்வரனா ஆகுறோம் இதுக்காக நிறைய பேர் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும் அப்புறம் பாப்போம் ஓகே சீ யூ தென் பை பெஸ்ட் ஆஃப் லக் சீ யூ நீ போய் தைமா நீ போய் பேருக்கு இந்த குப்பையை கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்துடுறேன் தாயே சீக்கிரம் வந்துரு கிடைச்சிருச்சா நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கடகள் அக்கந்த பிறந்தவங்க நம்ம கையில சிக்காம இருக்குமா சீக்கிரம் கார்ல ஏரியா ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் இல்ல அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறைய கொடுத்து அமுக்குறோம் 1ஆம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடறான்
ரெண்டு நாள் அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்கலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் குத்துனா தண்ணியே வந்துரும் போல இருக்கு. எடு கொண்டல வாடா. போட்ட பணம்லாம் உண்டியல் தானா? போயா. பிரகாஷ் பெரிய புதைவல் ஆராய்ச்சியாச்சே. அவன் சொன்ன கடையில இருக்கும். எப்படி மிஸ் ஆனா? யோ சோனியா. அடிய வள்ளியம்மா, உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டு? அடி அடியா வள்ளியம்மா, என் கொண்டாட்டிங்க காலையில் உங்க வேலைக்கு வந்தனா பூனை குறுக்க போச்சு. சகுனம் சரியில்லை, நீ வேலைக்கு போகாதயான்னு சொல்லிட்டான். அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தன்னு வச்சுங்க, இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா, இந்த புதையில பாத்திருப்பனா, இந்த புதையிலதான் பங்கு கேட்டிருப்பனுங்களா? ஐயோ, இவனும் பங்கு கேட்கிறானே. ஆமா, நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன். அதனால பங்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா, எங்கேயா சொல்ல போறான்? கமான், எங்கயா ஓடுற? இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும் இல்ல? அதுவும் சரிதான். பார்ட்னர், பங்க சொல்லிடுங்க. ஆமா, காதல பூனை குறுக்க போகும்போது உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கெட்ட சகனம் சொன்னா. உண்மையிலே உனக்கு கெட்ட சகனம் தான். போது பல்லு வலிக்கு 10 நாள் ஆச்சு, ஒரே ரத்தம். அதுல எலி செத்து கிடக்கு, பிளாக் நோய் வந்திருக்கு. ஏமா, துண்டு கூட பட்டம் போட்டு துண்டு இல்லையே, அது அங்க என்ன கிடக்கு? அதுல நாய் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன், அடைச்சு போட்டேன். சூப்பர். இங்க பாருங்க, யாரோ ஒருத்த இப்படிதான் தினமும் இடுப்புல கை வச்சுட்டு வச்சுட்டு போறா. அப்படியா? சும்மா இரு, தண்டனை நாமளே கொடுக்கலாம். அந்த அரவை கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அசிப்பினி, வெரி குட்.
சீக்கிரம் கொண்டாயா உனக்கு வருமானம் வருது 20 ரூபாய் 20 ரூபாய் 10 காசு. அந்த குஜிலி கும்பாவை நினைச்சு பயந்துகிட்டு கிடக்குறேன். தலைவா வரட்டுமா? தலையாட்டின போறாது, வழக்கமா வாட்சல் அனுப்பிவே, அதை சொல்லு தலைவா, அப்பதான் சுறுசுறுப்பா அதை போய் செய்ய முடியும். சொல்லு, சத்தமா சொல்லு தலைவா, கரண்ட் மாதிரி உடம்புல ஏறட்டும், போர்ஸா போய் தாக்கிறேன். சொல்ற மாப்பிளே, குஜிலு கும்பா தங்கச்சி தென்னந்தோப்புல வச்சு ஒரு வழி பண்ணிடுங்க. மறு
நீ படிச்ச படிப்ப விட ஆமா பணத்தை விட ஆமாங்க தங்க நகையை விட ஐயோ நான் கும்பிடுற கடவுளை விட எங்க அண்ணன் தாங்க எனக்கு சுத்தி என்ன விடவா சொல்லு என்ன விடவா அண்ணன் வஸ்தி சொல்லு தெரிஞ்சு அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வஸ்தியா உன் அண்ணன் வஸ்தியா சொல்லு சொல்லு எங்க அண்ணன் தாங்க எனக்கு சுத்தி போடி வாழ்க்கை புறம் உங்க அண்ணன் கூட இருந்து போய் எனக்கு தெரியும் நீ சும்மா தானே சொன்ன உன் அண்ணனை விட நான் தானே வச்சி நீங்களே போனதுக்கு அப்புறம் நீங்க போட்ட மோதிர எனக்கு எதுக்கு ராஜேஸ்வரி இந்த மோதிரத்தை உங்ககிட்ட பிரிக்க முடியாது ஏங்க இந்த மோதிரம் போட்டு 6 மாசம் தான ஆச்சு அதுக்குள்ள இத பிரிக்க முடியலையே எங்க அண்ணன் 16 வருஷமா வளர்த்த உடம்புங்க இது ஏன்னா எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா குழந்த பேரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல குடுமா குடு குடு பார்வதி இந்த குழந்தை கொஞ்சம் பால் கூட கிரிக்கெட்டுக்குதான் அறிவில்லாம தூக்கிட்டு வந்துட்டான நீ வேற யாரு பத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ சீப்போ வடிவேலு வடிவேலு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்து கூட்டு வாயன் வேற வேலையில வந்துட்டா வீட்டுக்குள்ள போறாடியோ எங்க இருக்கான் பார்க்க அவனை ஒட்டி பார்க்காம விட மாட்டேன்
அடியாச்சி, உன் பொண்டாட்டி வர்றா. இன்னும் அந்த பொட்டக்காரியை தூக்கிட்டு அலையறானே, இன்னைக்கு என் கையில சிக்கினா ஆந்திருவேன். நம்மள இங்க பார்த்தாச்சு அவ்வளவுதான். அந்த கிழவன் சொன்ன மாதிரி அந்த வக்கவண்டில வச்சிரு, துணி நல்லா இருந்தா போட்டிட்டு போட்டோம். ஏல பால அந்த பைத்தியக்காரிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன். என் பொண்டாட்டி ராட்சசி, அவகிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியல. மன்னிச்சிரு தாயி, மன்னிச்சிரு. எவங்க நியாவது பட்டு உழைச்சிக்கம்மா. பாப்பா, அந்த குட்டி பாப்பாவை எனக்கு கொடுக்குறீங்களா? இது என்ன நாக்குட்டியா? குழந்தை மனுஷ உசுருடா. ஏல மாடசாமி, நீ ஏன் ஒரு அனாத? ஆமா தாத்தா, எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அதுக்கும் அப்பா அம்மா இல்ல, அதுவும் அனாத. அதுக்கு நான் எனக்கு அது. ஏல நீ எப்படிதான் காப்பாத்துவ? உனக்கே உன் முதலாளி காலையில திங்கிறதுக்கு ரெண்டு இட்லி தான் கொடுப்பான். அதுல ஒண்ணு பாப்பா கொடுத்துறேன். சீக்கிரக்காரன் டீ குடுப்பான்ல, அத நாளை இருந்து பாலா வாங்கிக்கிறேன். தாய், உனக்கு ஆத்தா எங்கேயோ, அப்பன் எங்கேயோ, அண்ணன் இங்க இருக்க. அம்மா, இங்க கையாலே பாப்பாக்கு ராஜேஸ்வரின்னு பேரு வைங்க. அது யாரப்பா ராஜேஸ்வரி? எங்க அம்மா தாத்தா. எங்க அம்மா பேரு, நான் போறக்கும் போது செத்து போச்சு. எங்க அம்மானா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, ஏமா இல்ல, நான் விளையாட்டு சொன்னேன். இந்த உடம்பு உசுறு எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்தோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பொண்ணுங்க எந்த விஷயத்தை சொல்ல வைக்கப்படுவாங்கட்டு வயசுக்கு வந்தது. முத முதல்ல யார்கிட்ட சொல்றதே, எப்படி சொல்றது தெரியுதோ. ஆனா அது கூட முதல்ல எங்க அண்ணன் கிட்டதான் சொன்னேன். எனக்கு அப்பா அப்பா எல்லாமே எங்க அண்ணன் தான். ஒண்ணு சொல்றேங்க, அழுது போத இந்த லெட்டர். லெட்டர் கொடுக்கிற ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். என்ன லெட்டர் ராஜேஸ்வரி? சத்தியமா நான் உன்னை தவிர யாரையும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அப்ப இது என்ன லெட்டர்? வாங்கி படிய. ஓ சர்ஜா, இந்த 20 பத்தாறு. சரி 40 பத்தாறு. சரி 60 வச்சுக்க. நான் மட்டும் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க பாரு. செய்யறது செஞ்சுட்டு முடிக்கிற லெட்டர் வாங்கி படியா. முருகன் துணை, நிச்சயதார்த்த நாள் குறிப்பு, மணமகள் ராஜேஸ்வரி, மணமகள் வசந்த். மாடசாமி மெத்தனமா இருந்துறாத. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. பொசுக்குன்னு வந்துரும். அந்த டாக்டர் மாத்தம் பையனுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஆமா, இத பாரு, என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. வந்தாச்சு, நான் பேசின தொகைய தம்பி பாக்கி இல்லாம அந்த மாட்டை கொடுத்துரு. அந்தமா ஒரு மாதிரி பட்டுன்னு ஏதாவது கேட்டுரும். ராமசாமி, அதான் விதவிதமா பூட்டு சேவை எல்லாம் பண்ணிருக்கேன். பட்டணத்துல போய் சில்லறை ஆக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை பிரமாதமா பண்றேன். தினம் நல்ல விஷயமா தான் போற. அந்த மாரியாத்த உன்னை காப்பாத்துவா. இந்த பாத்து 1 ரூபாய் வச்சுக்கோ. அண்ணே வாங்கிக்கோ. ஆச்சு கை, ராசியான கை. பட்டினம் போறில்ல, எனக்கு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதான பாத்தேன், 1 ரூபாய் குடுத்துட்டு 100 ரூபாய்க்கு செலவிக்கிறிய, என்ன நியாயம் இது? டேய், நான் அப்படி இல்லடா. மாரசாமி, இந்த 2 ரூபாய் வச்சுக்கோ. தாத்தா, நீ ஒண்ணும் குடுக்கலையா? நீ எங்க காலங்கத்தால டீக்கே கடன் சொல்லுவ.
பெரிய பாரிவள்ளல் பேரன் போடா நான் பலூன் வியாபாரி இன்னைக்கு போனியே ஆகல மாடசாமி எங்கிட்ட இருக்கிற இந்த பலூன் தான் வெச்சுக்கய்யா என்ன சிரிக்கிறீங்க சிறு துரும்பும் பல்குத்தோதவும் தெரியுமா மாடசாமி நல்லபடியா போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு வாயா போறோம் போறோம் ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க சென்சார்ல கட்டிப் போட்டுருவாங்க வாங்களே தாத்தா நீங்க யாரு இன்சே மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க நல்ல பேரோட வரணும் சீலா உதீனா கூறு டேய் நம்ம பாசி தாத்தாக்கு என்னன்னு சொல்லு நான் என்னத்துக்கு இருக்குறோம் ஒரு கறி கறிக்கிற மாட்டேன் டேய் பந்த பாத்து போடுறா வீட பத்திரமா பாத்துக்க சரிங்களே அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போயிடாத என்ன அது தங்கச்சிக்கு மட்டும் இல்ல அடிச்சிருப்பாள் இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா நாயா நாடா போட்ட பேரே மாத்திட்ட மண்டைய புலந்தற அன்னைக்கு ராஸ்கல் அண்ணே குஜிலி கும்பா உனக்கு இந்த பேர் கரெக்ட்யா யோ சுமாரியா முட்ட புஜி கொன்னுறேன் யோ என் பேர் மாடசாமியா மாடசாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா ஏங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இங்கே சொல்லுங்க பின்னால ஒரே கூட்டமா இதோ இருக்கான முழு செவிடு எது சொன்னாலும் காதல கேட்காது இவன் ஊமை சொல்றத வெளியே சொல்ல தெரியாது இவன் கண்ணு தெரியாதவன் என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம் எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்றீங்களா வந்த சொல்லியா வந்துங்க எங்க கிட்ட ஒரு புட்டி இருக்குது அதை கேட்க முடியல என்ன காட்டாஜி பட்டியா நீங்க திண்டுகள் போட்டி இல்ல தம்பி ரொம்ப பழசு பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது எந்த பொட்டியா இருந்த அண்ணா எங்க அண்ணா கைய வச்சாருனா வாய போலந்து அதுக்குதான் குஜிலிக்கும் மாடசாமிய தேடி வந்திருக்கோம் பொட்டிய திறக்க எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வேணும் பாட்டி வகையா மாட்டிக்கிச்சு ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா சொல்றது கரெக்ட் தானே பாட்டி 500 ரூபாய் கேட்டா அப்படியே பிறந்தால ஓடி போயிருவான் கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்ன அப்ப ஒரு 250 ரூபாய் கேட்டுமா காட்ரஜி பேரடா ஈஸியா திறந்துடலாம் ஒட்டி பழசுன்றீங்க அதனால ஒரு 25000 ரூபாய் கொடுங்க போச்சு போச்சு வியாபாரத்தை கெடுத்துதான் 25000மா என்னையா விளையாடுங்களா நீ ஊத்தன பூவானியா சும்மா காது குத்தாரியா பூமிக்குள்ள கிடைக்கிறதுல கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் ஆமா ஆமா இந்த வேலை கஷ்டம்தான் இந்த நீ கேட்ட 25000மா நாலு ஐயாத்ரா 25000க்கு எத்தனை முட்டை ஏழை எத்தனை முட்டை ஏழை எத்தனை முட்டை யோ அங்கெல்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது பணத்தை முதல்ல இந்த கவுண்டர்ல கட்டு தம்பி சொல்றாப்ல பாத்து அந்த கேட்டுங்க என்ன இந்த ஆட்டம் ஆடுற அதிருது இந்த ரூபா நோட்டு வெயிட் தாங்குறியா வா ஆளு தம்மா தூண்டு இருக்க மீச இம்மா பெருசு இருக்கு சேரலையே உம்மா மாதிரி ஆள மாதிரி அவ்வளவு பெருசா இருக்க பழம் தம்மா தூண்டு உடல பந்தல உயரம் கம்மிதான் உடலங்க தரையில உருளும் கொஞ்சம் தள்ளி ஆமா 25000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பூட்ட திறக்கன்னு வச்சுக்க என்ன பண்றது அந்த ஆள 10 வருஷத்துக்கு சமையல்காரனா போட்டுக்கோ நல்ல சமைப்பா மாசம் 120 சம்பளம்னா வருஷத்துக்கு 1,000 ரூபாய் ஓகே உமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்பதான் 6 மாசம் ஆச்சு ஏன் கேக்குற பொண்ணு உஷாரா இரியா அந்த ஆளு பொண்ணு விஷயத்துல ஒரு மாதிரி பல குடும்பங்களை மாப்பிள்ளுங்க போகாதீங்க
நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க மாப்பிள்ள. நீங்க போகாதீங்க மாப்பிள்ள. யாருங்க மாப்பிள்ள? நீங்க தான் என் மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு சொல்லிடுச்சிங்க. நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு. யாருங்க உங்க பொண்ணு? உங்களை கட்டிக்க போறோம் மாப்பிள்ள. दयुंगीट டென்ஷன் கூட ரெண்டு கூடுங்க நீங்க போங்க போங்க சரி பின்ன அப்படி கிடையாது பைத்தியம் பைத்தியம் சும்மாரியா எப்படி அறிவு இருக்கைய உனக்கு கட்டு கட்டா நோட்டையும் தூக்கி கொடுத்து அவன் வெளியே அனுப்பிட்டிய ஒட்டிய பத்தி வெளியே போய் தமிழ் கடிச்சா என்ன பண்றது நான் என்ன உன்ன மாதிரி கொடாக்கா தமிழ் கடிக்க எழுதி விட்டேன் டங்காலடி பாஷ பேசுறியா முதல்ல பணத்தை பண்ணி பூமிக்கு அடைக்கிறோம் தொடக்கூடாதியா தங்காலடி பாசையில எங்க தாத்தா கொடுத்த பலூனும் பல்லு குத்த உதவும் அர்த்தம் நீங்க கொடுத்த விஷப்பிராதிய வயிற்றுக்குள்ள போகல இந்த பலூனுக்குள்ள போயிருச்சு நானே இவனை கவனிச்சுக்கிறேன் மைக் டேஷன் பாணியில ஒரே குத்து கொஞ்சம் பொறு ஒரு டஜன் பச்சை முட்டை குடிச்சிட்டு வந்துடுறேன் குத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்
பச்சை முட்டை குடிக்கறாம் பச்சை முட்டை போய் நாலு தட்டு எடுத்து தூக்கி போடுவியா விளையாட்டு ஓகே சொன்னா கேளு நான் கழுவுன மீன்ல நழுவுன மீன் வேணா சத்தியமா போலீஸ்காரங்க போயிட்டாங்க எப்படி சொல்ற தூரத்துல போகுது பக்கத்துலதான் சண்டாளா விஷம் குடிச்சே செத்துருக்கலாமே இப்படி ரத்தம் தெரிச்சு செத்துட்டிய சண்டாளா வேண்டிடப்பா இங்க இருக்கேன்னு அர்த்தம் மாடசாமி தீந்தல இன்னைக்கு அடே குஜிலி கும்பா இன்னோட வாட்டர் ப்ராசஸ் யோ பெட்டல குண்டையா சீக்கிரம் குண்டையா ஊத்தி கொளுத்துணும் ஊத்தியா நல்லா ஊத்தியா நம்ம கிட்டே விளையாட்டு காட்டுறா குஜிலி கும்பா அது என்ன பாஷை கங்காதி பாஷை நல்லா ஊத்து நமக்கு மூத்தல கறி முடிச்சாங்களா அவன் இன்னையோட ஆட்டர் ப்ராசஸ் ஊத்தி வத்திப்படி குண்டா இப்படி குண்டாயா குண்டாயா இந்தாங்க பிங்கில பிப்பிலா பி அப்படி நான் தங்காலடி பாஷையில தீப்பட்டின்னு அர்த்தம் கொளுத்துங்க நல்லா கொளுத்துங்க இப்படியா என்ன இல்லையா அவன தண்ணி காட்டில மூச்ச தண்ணீரே நிறுத்தியும் என்னையா பண்ணி குறையுது எல்லா தண்ணி குடிச்சாயா மாயிரம் மாறியா சார் எந்திரிங்க சார் போய பாருங்க எப்படி சேர்த்தேன் கடவுளா வந்து என் கை நிறைய காசு கொடுத்துருக்கீங்க இப்ப சொல்றேன் சார் சத்தியமா என்ன கொன்னாலும் இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் எந்திரிங்க சார் முகத்தை கழுவிட்டு வேலை ஆரம்பிங்க நான் வரேன் சார் ஆனா ஒன்னு சொல்றேன்
இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நம்ம மூணு பேர் தான். இல்ல எங்களையும் சேர்த்து அஞ்சு பேர். என்ன சொல்ல என் பங்கு கோணி பொட்டி பெருசா இருக்குல்ல பத்திரம் என்ன நிறைய இருக்கு போச்சு பா உனக்கும் தரையா. கோமேதகம் மாணிக்கம் ஒண்ணு இல்லையா மாணிக்க கல்ல சொன்னேன் ஒண்ணுமே இல்லையா நல்லா தேடி பாரு கிடைக்கும் சத்தியாசனம் ஒண்ணுமே இல்லையா ஐயோ போட்ட போடலாம் அவ்வளவுதானே நல்ல பாரியா பட்டயம் தாமர பட்டயம் தங்கம் வைரம் கிடைக்கும்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டு இத்து போன பித்தளை பட்டயத்தை காட்டியா இத்து போன பித்தளை பட்டயத்துக்கு இவ்வளவு பெட்டி பாதுகாப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்னைய சொல்ற இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன் முட்டத்தில் மூளைக்குற அடிக்கொம்பு முட்டி எறிந்தால் வழிதிறக்கும் பாதாள குகை பௌர்ணமி அஞ்சு காய்கறி ரெடி பண்ணல அதல பாதாளத்தில் அறை பெற்றிருக்கும் அற்புதத்தை விடுவிக்கும் அதிர்ஷ்டசாலியே கேளாய் சிறிதொரு பிழை செய்யும் உயிர் உடன் போகும் என்னையாது உயிர்லாம் போகுங்கிற வேலைப்படி செப்புக செப்புக சைத்தான் நமக நல்ல கரித்து போறோம் கடவுள் பேரை சொல்லுவோமா சைத்தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்க முதல் ஏரியா காக்கா பேய் பிசாசு சைத்தான் அதான் செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக நல்ல அணியடியா ஒரே பங்கில் எல்லாம் எனக்கே எல்லாமே எனக்கு தான் பங்கு கேட்ட ஒரு தெரிஞ்சே இல்லை தீம் சைத்தா நமக நமக தத்தம் ஐவக ரத்தம் காய்கறிகள் தான் நமக
பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயதார்த்த நாள் பொருத்தம் இப்பதான் தெரியுது நீ ஏன் வளரலன்னு. ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரும்போதே ஓசில வேலை முடிச்சலாம் நினைச்சீங்களா? அட தட்சிணை வைங்கப்பா, அட கல்ல ஏதாவது காட்டுங்கப்பா. பட்டணத்துல எப்ப பாகி அடிப்பான்னு தெரியாது. தங்கச்சியா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ரொம்ப உஷாரு. தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும். இல்ல நடக்காது. நடக்காது மாப்பிள. பெருசு நல்ல கறி நடக்கும் போது நடுவுல போடலாமா? இந்த பாருங்க, நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லிட்டான், நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நிச்சயதார்த்தம் நடக்காம போக ஆத்தா பையன் செத்தா போயிட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் இந்த புள்ளனுக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றி கடனுக்காக இப்ப என்னுடைய டைம். நம்ம தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறதுன்னு பாருங்களேன். நாளைக்கு ஊருக்குள்ள வரப்போறீங்க,
அதை கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே போறீங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்குது? அது ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம், அதான் சந்தோஷமா சிரிப்பா. நீங்க வாங்க 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 என்ன காட்டுற? பவானி அண்ணே, சீக்கிரம் தங்கச்சி கூட்டிட்டு வாமா. சந்தோஷத்துல மூளை குழம்பி போச்சு, காபி டாய் அவ கையில கொடு. ஒண்ணு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா, நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டிருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா, இன்னைக்கு வசந்த் அபி இல்லம்மா. நான் உன் அம்மாடா, எனக்கு எல்லாம் தெரியும். பாதியிலேயே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருனா? நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா. மாடசாமி வரட்டும், நீ செஞ்ச தப்புக்காக அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நிச்சயமா நான் அவங்களை பிரிக்க மாட்டேன்டா. இல்ல, அவ புத்திய காட்டிட்டா, விடு. இப்பவே போற, ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துடுறேன். அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்திட்டா, அந்த அநாத கழுதைய விடுமா. இப்பவே போய் நான் அவளை என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா, வெட்டு போட்டு வந்துடுமா. நான் சொல்றது கேளுடா. ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன் என்ன ஏமாத்தணும்? விடுமா, விடு. சொன்ன கேளு அம்மா, என்ன தடுக்காத. அதெல்லாம் நான் விடுமா அம்மா, கதவு மூடாதமா. அந்த ஏமாத்துக்காரனாய் சும்மா விடக்கூடாது, உயிரோடவே விடக்கூடாது அம்மா. கதவு தரமா அம்மா. என்ன தெரியாம நடந்து போச்சு, என் தங்கச்சி மன்னிச்சிருங்க மாப்பிள. இந்த லெட்டர் ஃபிட்டிங் சார்ஜ் கேக்கல. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த 4,540 ரூபாய் இந்தாங்க. என் தங்கச்சி உடனே போய் பாருங்க மாப்பிள. நிச்சயதார்த்தம் நடக்கணும் தெரிஞ்ச எங்க அண்ணன் செத்துரும் மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுற, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள. உன் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ற.
வச்சிருங்க. அப்பா உங்களை கேவலப்படுத்திட்டு அப்பா உங்க மேல காப்பி கரையாக்கிட்டு என்ன மன்னிச்சுட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க பிளீஸ். மன்னிச்சிட்டேன், எங்களை கேவலப்படுத்தினதை மன்னிச்சிட்டேன். காப்பி ஊத்தி கரப்படுத்தினியே அதையும் மன்னிச்சிட்டேன். ஆனா உன் வயிற்றுல 3 மாசம் கரை வச்சிருக்கியே அதை எப்படி மன்னிக்கிறது? நடிக்கிற உங்ககிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி விலகி ஓடுனியே, இப்ப எவங்கிட்ட நீ போய் படுத்த? ஐயோ சத்தியமா உங்க தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ உனக்கு தெரியாம உன்ன ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சைத்தானடி, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேயையும் அதை சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யற பாருடி. ஒரு நாள் அஜே அஜே அல்வா கட்டில உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், பூந்து விளாடுங்க. அஜே என்ன ஒரு ரூபாயிலும் காணும், இன்னும் நிச்சயதார்த்த வீட்டுல தின்னுட்டு கிடக்குறாங்களா? என்ன போண்டியாக்காம வர மாட்டாங்க ஏதாதா? ஒவ்வொருத்தரா போய் தின்ட்டு வரக்கூடாது? என்ன கோவமா? என்ன பண்றது, அவங்களாம மாட்டிக்கிட்டேன் கவர்மெண்ட் சமாச்சாரம். ஆனா நான் சொன்ன வழி நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையா? மச்சாக்கார எப்படி சூப்பர் தானே? தாத்தா என் தங்கச்சிக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன். இந்த ஆச்சு நீ கேட்ட ஸ்வீட்டு இனிப்பு சாப்பிட்டா இஷ்டத்துக்கு விட்டதா ஜீர்ணம் ஆயிடும். என்னையாது என்ன நான் மாதிரி பேசிக்கிறேன், நீங்களா கம்மெண்ட் இருக்கீங்க? என்ன எல்லா வீட்டுக்கு கம்மெண்ட் இருக்கீங்க? ஆமாம்ப்பா, எல்லா வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வரோம். நிச்சயதார்த்தம் நடக்கல ஐயா, உன் மச்சக்காரன் தூக்குல தொங்கிட்டான். மணிச்சிட்டு தாளாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது, இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது. ஒரு கிளையும் இரு பறவை ஒன்றை ஒன்று பார்க்காமல் வாழாதமா? மணிச்சிட்டு தாளாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது, இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது.
இவனுள்ளம் தாயானது இமையோடு விழியாய் விழியோடு ஒளியாய் இவர் சொந்தம் வளர்கின்றது அண்ணாவின் கண்ணில் அம்மாவை பார்த்தாள் அறியாத பிள்ளை வயசாலை போட்ட ஒரு ஜென்மத்தில் முடியாத இவர் பார்த்தனே மணிச்சிட்டு தாளாட்டிலே மலர் முட்டு கண் தூங்குது இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது மடி மீது வளர்த்தானம்மாழ்த்த தங்கைக்கு உயிர் கூட கொடுக்கின்ற ஒரு அண்ணன் இவன் தானம்மா இரவோடு பகலாய் உறங்காமல் காத்தான் எதிரான வாழ்வுக்கு பொருள் தேடி சேர்த்தான் இவன் அன்புக்கு நிலை சொல்ல முடியாதம்மா மணிச்சிட்டு தானாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது ஒரு கீழை ஒன்றை ஒன்றும் பார்க்காமல் வாழாதம்மா இந்த உலகத்துல இருக்க வேண்டாம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்றதை விட ஒரே செத்துடலாம் ஒன்னு சாகப்பட மாட்டேன் ஏன் என்ன சாகப்பட மாட்டேன் அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன் என்ன சாக விடு விட மாட்டேன் உன் வயிற்று இருக்கிற கரு என்னுடைய கரு அது எனக்கு வேணும் உன் வயிற்று கரு வளர வரைக்கும் உன்னை சாகப்பட மாட்டேன் இப்ப அந்த கருவையே கொல்லிடுறேன் இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறல்ல இப்ப அந்த கரு அழியறத பாரு விட மாட்டேன் உன்னை சாக விடுறதுக்கு ஜென்ம ஜென்மமா காத்திருந்தேன் ஜென்ம ஜென்மமாவா ஆமா இன்னைக்கு நாளைக்கு நான் அஞ்சு ஜென்மமா இந்த மண்ணுக்குள்ள உறைஞ்சு கிடந்தேன் இப்ப வெளியே வந்துட்டேன் நீ பாக்குறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ
அஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவ போட்ட சபதம், அந்த சவால் இன்னும் என் ஞாபகத்திலேயே இருக்கு. இதுதான் என் கடைசி ஜென்மம், நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இந்த சித்ரா பௌர்ணமி அதுதான் கடைசி போர்க்களம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. ராஜேஸ்வரி, என்னம்மா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைண்ணா, என்னால அவரை மறக்க முடியல. ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுப்பா. அண்ணா பீடி உண்ண. என்ன மறந்தாம நீ பீடி கேக்குற? என்ன செய்யறது, புண்பட்ட மனசு போகுது தானே. ஆத்தனா இந்த பீடி டீ பெட்டி இல்ல, மயில்சாமி கிட்ட வாங்கிக்க. மயில்சாமி டிப்டி கொடு. ஒண்ணுதான் இருந்தது, கொளுத்திட்டேன். எந்த காலத்துல நான் பீடி குடிச்சு பாத்துருக்கீங்க? என்கிட்ட போய் தீப்பெட்டி கேக்குறீங்க? எங்கிட்டலாம் கேட்க மாட்டீங்களோ? இந்தா இந்தியாவுல 10 வயசு பையன் பீடி குடிச்சிட கூடாது, உடனே வாயா ஆனு பொறந்துருவீங்களே. அமெரிக்கால அவன் அவன் பாக்கெட்ல நிறுவத்தை வச்சுட்டு அலையறாயா? இந்த நாடு எப்பதான் முன்னேற போதோ என் தலை எழுத்து. யார் மாடா நீ? பைனிகள் மகன். என்னடா வயசு ஆச்சு, அதுக்குள்ள பீடி குடுக்குற? ஏன் தம்பி ஆச்சா? 10 வயசுல பீடி குடிச்சா இவனை பார்த்து ஊர்ல இருக்கிற பசங்க கிட்ட போவானுங்க. காராய் அப்பா, நம்ம மாரி முத்தன் தால அடிச்சிட்டாம்பா. ஏன்டா கூக, 10 வயசுல பீடி குடிச்சா அடிக்காம முத்தமா குடுப்பாங்க. சும்மா இருக்க முடியாது. என்ன எல்லாரும் கேட்டுங்க, 10 வயசுல பீடி குடிச்சதுக்காக என் மகனை மாடசாமி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டான். தப்புக்கு தண்டனை கரெக்ட் தான். அப்ப 16 வயசுல நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கூட போய் பத்து இருந்துட்டு வயிற்றுல வாங்கிட்டு வந்து தாய் இவன் தங்கச்சி ராஜேஸ்வரி அவளை என்னயா செய்யறது, கட்டி வச்சு செருப்பாலே அடிக்கிற மாதிரி. என்னடா சொன்ன, இவன் தங்கச்சியே செருப்பால் அடிக்கணுமா? தப்புடா, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அம்மன கட்டையோட கழுத மேல ஊர்வலம் வைக்கணும்டா. சூப்பர். உன் பையனை அடிச்சுட்டேங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பழி என் தங்கச்சி மேல போடாத, அது நியாயம் இல்ல. மோனந்தாரி எங்கயா போச்சு? மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்பா. என்ன அடி கொல்லு, என் தங்கச்சி வாழ போற போட்டுட, அது மேல இவ்வளவு பெரிய பழிய போடாத, அது பொய்யும் சொல்லுட, சொல்லுங்க சொல்லு சொல்லுட, அது பொய்யு சொல்லு, அது பொய்யு சொல்லு, சொல்ல முடியாது சொல்லு. சொல்றேன், உன் தங்கச்சி you
வரமாட்டேன்னு பழனிய கார் எடுத்துட்டு வர சொல்லு, முத ஆஸ்பத்திரிக்கு போய் ராஜேஸ்வரிய செக் பண்ணணும். தெரியலையா என்ன குதிரை காணும் தம்பி? குதிரை காணும் தம்பி, எங்க போச்சுனே தெரியல தம்பி. அவ்வளவுதான சந்தோஷமா குழந்தைகளுக்கு நடந்து போச்சு.
மாப்பிள சித்ரா பௌர்ணமி நெருங்கிருச்சு, அதுக்கு முன்னாடி இந்த குழப்பம்லாம் தீரணும்னா ஜென்ம ஜென்மமா தந்தன் தனியா கண்ணகி விருதன் இருக்கிற என் பொண்ணை வந்து பாருங்க மாப்பிள. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது, இந்த தண்டை என் கையில இருக்கிற வரையிலும். டாக்டர் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கோம். டாக்டர் என்னை காப்பாத்துங்க டாக்டர், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் எந்த தப்பு செய்யல, ஆனா எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க டாக்டர், எதுவா இருந்தாலும் உண்மை சொல்லிடுங்க டாக்டர். அதுக்கு என்ன, ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா போச்சு, நீ அழாதம்மா. யார் சொன்னாங்க இந்த பொண்ணு கர்ப்பம்னு? அது மாதிரி எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி குழப்பறாங்க? டாக்டர் அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு. நான் டாக்டர், அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சிட்டு வந்த டாக்டர். நான் வரேன் மாப்பிள. இது உண்மையான டாக்டர் இல்ல, நான் சொல்றத நம்புங்க மாப்பிள. அண்ணா இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாப்பிள. இது உங்க தங்கச்சி இல்ல, இது உங்க தங்கச்சியே இல்ல. நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் ஏறக்கு மேலயா பேசிக்கிட்டு, இது வேற தண்டா. மாப்பிள இது உண்மையிலே உங்க தங்கச்சி இல்ல, இவளை நீங்க நம்பாதீங்க, இவளை நீங்க நம்பாதீங்க. அவங்க இருக்க நீ விடுமா? உழைக்க போறதில்ல, இது என் மாந்திர போராட்டம். இங்க உடனே அம்பலூர் பத்தினி கோட்டத்தில் இருக்கிற என் பொண்ணு போய் பாருங்க, உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க. அவ மேல செத்துட்டீங்களா? என்னன்னா உடம்பெல்லாம் நடந்துது? ஒண்ணு இல்ல. தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம். தாத்தா ஏழுமலை தாத்தா, யாரு வந்திருக்காங்க பாருங்க. Woo!
மலிவா ருக்கு பசீனா அப்படினா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல அது என் கம்மா என் கம்மா ராஜேஸ்வரி எங்க அம்மாவை என் தம்பி யாராலும் பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது இவளை நம்பாதீங்க இவ உங்க தங்கச்சியே இல்ல இவ உங்க தங்கச்சியே இல்ல நீங்க உடனே அம்பனூர் பத்தினி கோட்டத்துல இருக்க என் பொண்ண போய் பாருங்க போங்க இருக்கு அந்த கேரக்டர் ராஸ்கல் சொல்லுடா இல்ல என் கண்ணால பார்த்தேன் தரையில தேய் கிடந்த தண்ணியில அந்த முகத்தை பார்த்தேன் அந்த பெரியவர் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள் இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி நான் போறேன்டா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு எந்த ஜென்மத்துல ஏதோ நடந்திருக்கு அது பாதிலே விட்டு போயிருக்கு இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மன் ஒரு பத்திரி கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி விரதம் இருக்கிற அவர் பொண்ண பார்த்தா போதும் நான் போறேன் கிளம்ப கேட்காத ஆயிட போது முடிஞ்ச அப்புறம் போலாம் முடிஞ்ச அப்புறமா இன்னைக்கு தான்டா கடைசி நாள் நான் இப்பவே போறேன் ஏய் எனக்கு ஒண்ணு ஆவாதுடா அந்த அம்மனுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க என்ன எந்த சக்தி எதுவும் பண்ண முடியாது நான் போறேன் நீ யாரா நான் மாரசாமி தம்பி நான் தான் அவர் தம்பி போய் சொல்லதா நீ போய் சொல்லதா இல்லங்க கடவுள் பேரால கேக்குற முதல்ல பேசி அந்த ரகசியத்தை கருத நீ என் தம்பியா அல்லது இப்ப வர்ற இவன் என் தம்பியா ஆண்டவன் மேல சத்தியம் பண்ணி கேக்குற முத நீ ஏட்ட பேசுற நீ வா கடவுள் மேல ஆணையா போயிட்டு வரேன்
ஏமா படிவு எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருப்ப வெளிய போகுது வா தாயி விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அண்ணனை தான் கட்டுவேன்னு கண்ணகியா காத்திருந்தா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாம்மா இன்னொரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாய் இல்ல நல்ல நேரம் முடிய இன்னும் அரை நாழிகை இருக்கு எப்படி எங்க அண்ணன் வருவார் எங்க அண்ணன் கருத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவார் இங்க பாருமா உங்க அண்ணன் இந்த ஜமீனுக்கே தளபதி அந்த சூனியக்கார கிழக்கிட்டு இருந்து இளவரசனை கூட்டினது அவ்வளவு சாதாரண விஷயமா இளவரசனுக்கு உலக அறிவை சொல்லி தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒன்னும் தெரியாத அடிமுட்டாள் ஆக்கிட்டா வெற்றி வெற்றி அம்மையே மறுவாக்கனிடம் இருந்த இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஐயரே தளபதி வந்துட்டு இருக்காரு எல்லாரும் எழுந்துருங்க எழுந்துருங்க நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க சேரோட்டி ஏன் வண்டியை நிறுத்தினாய் தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமன் நானே விக்ரமா உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும் ஓ ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா அப்படிப்பட்டவர் யார் விக்ரமா என்ன இது சாவு அப்படி என்றால் வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான் உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு இது இறுதி யாத்திரை இனி இந்த உடலை தீயிட்டு பொசுக்கி விடுவார்கள் அடடா இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது அல்ல எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை உனக்கு கூடவா தளபதி எனக்கு மட்டுமல்ல எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை விக்ரமா இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் மல்லி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் முய்க்க எறும்புகள் ஊற செயலடைந்து நாலு பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா அமரசே அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா நிரந்தரம் இல்லையா ஆமண்ணா பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள் நிறுத்து உன் பிதற்றலை என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா கூடவே கூடாது யான் இறக்கவே கூடாது அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும் மன்னா பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடமுண்டா பசியை பஞ்சம் பட்டினியில மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா மனிதரை மனிதரையத்தையும் காலமல்லவா உதிக்கும் சொல்லுடா ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கிறாய் மன்னவனுக்கு எழுதி சொல்லக்கூடாதா மன்னா இது இறைவனின் தர்ம சட்டம் இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை ஏனில்லை நான் கூறுகிறேன் மன்னா பன்னிரண்டு ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே குரு துரோகம் புரிந்து உனை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான் வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை மன்னா மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது அது இயற்கை அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு மர்வாக்கணி அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பாய் என்று இளவரசனை உன்னிடம் அனுப்பினோம் உலகம் தெரியாத உண்பத்தனாய் மது மங்கை என சிட்டு லோலனாய் சட்டியில் வீசியது போகாதா உலக மக்கள் எல்லாம் ஒரு சேர ஆண்டவனை தியானித்து அவனிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உழைத்து இவ்வுலக அதர்ம சாத்தானின் காலங்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா ஏன் இந்த வேறுபாடு வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு வெயில் என்றால் மழை குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ ஆண் என்றால் பெண் இடம் என்றால் வளம் இன்பம் என்றால் துன்பம் உனக்கு இனிப்பு பிடிக்கும் எனக்கு கசப்பு தான் பிடிக்கும் நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன் ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே அற்புதம் அருமையான விளக்கம் தாயே காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ மரணம் மரணம் தாயே என் மனம் பதறுகிறது இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு பிரபு இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள் இப்பொழுதே கூறு தாயே இரவாமை யாகத்தை என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடகலக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன் விக்ரமா யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய் நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா
மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க, இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் கடகலக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்லப் போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன பாதி வெற்றிதானா, முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொள்வது கடினமா? ஆம் கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் முன் மகனை. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய், கன்னித்தன்மை உடையவளாய், கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கும் முடிக்கின்ற கருவின் 3 கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று என் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க அக்கரு யாராலும் சொல்லப்போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும் ஆண்டவனால் கூட அழைக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூவுலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8 நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி இப்பூவுலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொள்வது? என்ன பிரபு பேதலிக்கிறாய், பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்க கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலேயே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது? வழியுண்டு மன்னா, உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொள்ள முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை கடகலக்னம். அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள். வடிவாம்பா, இப்பொழுது இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களைக் கொண்டு மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பத்தினி கேடயம். வடிவின் அண்ணி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறிகொண்டு அலைகின்ற வேட்டைனா? என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். நன்றி. தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா. வாழைத்தோப்பிற்கு நடுவே வணிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. வெற்றி கிடைக்கட்டும், சைத்தானின் ஆட்சி மலரட்டும். தாயே, என்ன இது? உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் மன்னா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். 7 பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத்தகுடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கினத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம்.
புறப்படு, பௌர்ணமி உச்சிக்கு அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். வெற்றி நமது. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குழியிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானே, மருந்து ஓட தேவையில்லை அடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தெந்தலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வா வடிவு. நரேந்திரா, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்ய அயோக்கியா? தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராந்தரத்தில் பொத்து கிடைக்கும் காட்டுப்போக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல. இவை எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. வேறுபட்ட காட்சி எங்கள் மேல் பட்டாலே கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேஷம் அல்ல, உண்மை. மாற்றானுடன் தொடுவதற்கு முன் உயிரை மறைத்துக் கொள்வார்கள். இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்தில் சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனே உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பமன் கட்டியில் தலைமுறை சாவாரோ? நொறுங்கிவிடும். இவர்கள் தலையல்ல, கரம்பமன். சிரிப்பை அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்திரி. பரிதாண்டா பத்திரியடா. இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டு என்று பிடிக்க சென்று உள்வாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாளா? ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பற்றி நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. அகலக்கால் வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுகக்கால் வைத்து கருதரித்த காலம் முதல் 10 மாதம் வரை எங்கே நாவிற்கு ருசியாக 4 வித பண்ணங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன்னொருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி 10 பகலென பௌர்ணமி நிலவொளியில் பல பேர் பார்த்திருக்க தன் இச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பசியேறியட்டும். உற்றாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவரை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பசியேறியட்டும். மதுரை தெருக்களிலே தலைவெறி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எழி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பசியேறியட்டும். நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாளனை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். தர்மத்தின் குரல் உரையை நினைத்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அப்பனே, நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலகத்தை போக்க இன்று தீக்குளித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கடுத்தவம் இருந்து 7வது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவனாய் பிறந்து எந்த என் மணாளனை புறமுதகில் வாழைத்துக் கொன்றாயோ அவரையே என் கணவராக அடைந்து உன்னை உன் இதயத்தை இராம யாகத்தை அழித்தொழிப்பேன். இது சத்தியம். ஓம் சத்தி. Oh!
சித்ரா பௌர்ணமி, கடைசி ஜென்மம், கடைசி நாள். சபதத்துல ஜெயிச்சு இந்த ஜென்மத்திலேயாவது நான் போட்டுமா உங்க கூட வாழ்க்கை போற இருப்பேனா? பத்தினி தெய்வம் கண்ணகி பாதம் தொட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வர எனக்கு இந்த ஜென்மத்திலேயாவது இந்த அணியரை பார்த்துட்டு கொடுங்க. போறேன் உச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த இதயத்தை அழிச்சு என் தங்கச்சி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை கழிச்சு என் தங்கச்சியை காப்பாத்தணும். துரோகத்தை சாகடிச்சு அதர்மத்தை அழிச்சு இவர் தங்கச்சிய என் தாலிய காப்பாத்த தாயே. தாலி பாக்கியம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நிலவுல இருந்து சாத்தானுடைய பார்வை இறங்கி உங்க தங்கச்சி மேல படுறதுக்குள்ள ஜமீன் கோட்டை பாதாள சுரங்கத்தில் இருக்கிற இதயத்தை அழிச்சிருங்க. உடனே போங்க. பத்திரி பெண்ணின் பலத்தோடு வந்து கொண்டிருக்கும் மாவீரா, வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். மாரசாமி மரண குகையில மாட்டிக்கிட்ட. Thank you.
Thank you.